வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் நாம இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் அப்படின்ற கிராமத்துல இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்பாள் ஆலயத்துல நடக்க போற சண்டி பத்தி தான் பார்க்க போறோம் திருவண்ணாமலை மாவட்டம் உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை அப்படின்னாலே வந்து அது ஒரு பெரிய முக்தி ஸ்தலம் அங்க போகணும் அங்க இருக்கக்கூடிய இறைவரை தரிசிக்கணும்ன்றது எல்லாரோட ஆசையாவும் இருக்கும் அப்படி புகழ்வாய்ந்த திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சேந்தமங்கலம் அப்படின்ற கிராமத்துல இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்பாள் இது வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருக்கு அப்படின்னா கூட அந்த அம்பாளுடைய சக்தின்றது வந்து மிகப்பெரியது பெரியது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இது நிறைய பேருக்கு குல தெய்வமாவும் இருக்கக்கூடிய அம்பாள் இந்த அம்பாளுக்கு முப்பத்தி ரெண்டாவது வருஷம் ஆடி திருவிழாவும் இரண்டாவது வருஷமா சண்டி யாகமும் நடக்க போகுது இந்த சண்டி ஹோமம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சண்டி ஹோமம் வந்து நம்ம எல்லாராலையும் பண்ண முடியுமா கலந்துக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சண்டி ஹோமம் வந்து மற்ற ஹோமம் யாகம் மாதிரி கிடையாது இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு அதாவது இந்த சண்டி ஹோமத்துல வந்து எழுநூறு வகையான மந்திர உச்சாடனம் பண்ணுவாங்களாம் மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி அதுல எல்லா தெய்வங்களையும் வர எல்லா தெய்வங்களுக்கான பூஜையும் நடத்தி நடத்தப்படுறதுதான் ஹோமம் வாங்க இந்த சண்டி அப்படின்ற தெய்வம் யாரு அப்படின்னு உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அம்பாள் பார்வதி தேவி தான் துர்காயா வடிவெடுத்தா அவளுடைய ஒரு உருவம் தான் மங்கள சண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் இந்த துர்க்கைக்கு என்ன ஒரு சக்தி அப்படின்னா கெட்டதை ஃபுல்லாக அழிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே கெட்டதுகளை கெட்டத விஷயங்களை அழிக்கணும் அப்படின்னா துர்கையை வழிபடணும்னுவாங்க வாங்க அதுலயும் மிக பிரமாண்டமா நடக்கக்கூடிய இந்த சண்டிஹோமத்துல கலந்துக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய பாக்கியம் அது மாதிரி ஒரு சில பேருக்கு குடும்பத்துல வந்து ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் எதனால அந்த குழப்பம் இருக்குன்னு தெரியாது ஒரு சில நோய் நான் தான் உடம்பு பார்த்துக்கிறேன் அப்படியும் எனக்கு நிறைய நோய்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களும் இந்த ஹோமத்துல கலந்துக்கிட்டா அவ்வளோ ஒரு பாக்கியம் இந்த ஹோமத்தோட பலன்றது வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ பலன் இருக்கு பெரிய குடுப்புன இருந்தா மட்டும்தான் நாம இந்த மாதிரி ஹோமம் நடத்துற இடத்துல இருக்க முடியும் அந்த ஹோம புகை நம்ம உடம்புல படுறது நம்ம அதை சுவாசிக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு நம்மளுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் சோ அப்படிப்பட்ட சண்டி ஹோமத்துல நாமளும் கலந்துக்கலாம் இந்த ஹோமம் நடத்துறதுக்கு நானும் என்னால் முடிஞ்சது எதையாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவுலேயே உங்களுக்கு அந்த ஹோமம் நடத்தக்கூடியவங்களோட ஃபோன் நம்பர் கா எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் டொனேஷன் கொடுக்கணும் அல்லது நீங்கள் ஏதாவது பொருளாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதை நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அதை நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு வந்து எப்படி வர்றது அப்படின்னா திருவண்ணாமலையில இருந்து சேந்தமங்கலம் அப்படின்றது அப்படின்னா கூட நீங்க திருவண்ணாமலை வந்துட்டீங்கன்னா கேட்டு வந்துடலாம் உங்களுக்கு இந்த பதிவுலையே கொடுத்துர்றேன் அத மாதிரி இந்த ஹோ ஹோமம் நடக்கிறது எப்ப அப்படின்னா ஆங்கில மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி இந்த யாகம் நடக்குது பனிரெண்டாம் தேதியில இருந்தே யாகம் நடக்க ஆரம்பிச்சு பதிமூணாம் தேதி அது நிறைவடையுது இந்த யாகத்துக்கு ஆன்மீக பெருமக்கள் நிறைய பேர் வர்றாங்க இதில் அடியேனும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை அம்பாள் கொடுத்துருக்கா அந்த யாகம் நடத்துகிறவங்க எனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது அவருக்கு திரும்ப திரும்ப என்னை அழைக்கணும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால கால் பண்ணி எங்கிட்ட பேசுனாங்க சண்டிகோமம் எனக்கு என்னுடைய குருஜி சொல்லி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு உடனே நான் கலந்துக்க விருப்பம் நான் வர்றேன் சார் அப்படின்னு நாங்க தான் உங்களை விரும்பி கூப்பிட்டு இருக்கிறோம் அதனால சிறப்பு அழைப்பாளரா நீங்க வரணும்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தை சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க அதெல்லாம் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை கண்டிப்பா நான் வருவேன் ஏன்னா அந்த ஹோமத்தோட பலன் என்ன அப்படின்றது எங்களுக்குமே தெரியும் ஏன்னா ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா நிறைய இடையூறுகள் இருந்துகிட்டே இருக்கும் அது யாரால நடக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பா வந்து நம்ம அனுமானம்தான் பண்ண முடியுமே தவிர இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு அத நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட அதை தடுக்கிறதுக்காகவாது இந்த சண்டிஹோமத்துல நாம கலந்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது நானும் இந்த சண்டி ஹோமத்துல கலந்துக்கிறேன் நீங்க எல்லாரும் வரலாம் தாராளமா வந்து கலந்துக்கலாம் அங்க காலையில ஒரு ஐநூறு அறுநூறு பேருக்கு அன்னதானம் பண்றாங்க மதியம் ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் பேருக்கு மேல அன்னதானம் பண்றதுக்கு இருக்காங்க நீங்க அன்னதானத்துக்கும் ஏதாவது உதவணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமா இதுல வந்து நீங்க பங்கு கொண்டுக்கலாம் கோமத்துல சேர்க்கறதுக்கு நான் வந்து பழங்கள் அது மாதிரி நெய் இதெல்லாம் நாம கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னாலும் தாராளமா நீங்க அவங்கள தொடர்பு கொண்டு கொடுக்கலாம் ஏன்னா இதுல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நாம பங்கு பெறுறதுன்றது ஒரு குடுப்பனை இருந்தா மட்டும்தான் நடக்கும் தாராளமா நீங்க எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் இல்லை யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ தாராளமாக வந்து கலந்துக்கோங்க ஏன்னா அது தான் அன்னைக்கு வந்து டே நம்ம அங்க இருக்க போறோம் அப்படின்ற மைண்ட் செட்டோட வாங்க ஏன்னா யாகம் காலையில ஆரம்பிச்சு முடியறதுக்கு கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேலேயே ஆகும் நிதானமா உக்காந்துருந்து அந்த அம்பால மனசுல வாங்கிக்கிட்டு இருந்து நிறைய சக்திய நாம எடுத்துட்டு வர போறோம் அப்படின்ற எண்ணத்தோட அங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா நம்மளால வந்து அந்த பூஜையில் முழு பலனை நம்ம பெற முடியும் அந்த எண்ணங்களோட அமைதியாக அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதே அவ்வளோ வி நல்ல ஒரு விசேஷம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக வந்து அங்கே உட்காந்துருந்து அம்பாளுடைய அந்த சக்தி நிழல்ல நாமளுமே வந்து உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா அங்கேருந்து அவ்வளோ எனர்ஜியை நம்ம கொண்டு வரலாம் ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிக்கிறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா அது எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி தான் அந்த சக்திய அந்த அம்பாள் அந்த அங்காள பரமேஸ்வரி நம்மளுக்கு கொடுப்பா அந்த நம்பிக்கையோட நானும் அந்த யாகத்துக்கு போறேன் நீங்களும் வாங்க நன்றி வணக்கம்